தேங்காய் பால் சேர்த்த தேன்குடல் முறுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் தான் வறுக்கணும். இதை கருகாமல் வறுத்து ஆற வச்சுக்கலாம். ஒரு தேங்காவை உடைச்சி நான் தேங்காய் பால் எடுத்துருக்கேன். தேங்காய் பாலில் தான் இதை நம்ம மிக்ஸ் பண்ணணும். உளுத்த மாவு வந்து நல்லா ஜல்லடையில் ஜலிச்சிக்கலாம். இது வந்து எனக்கு ஒரு டம்ளர் கிடச்சிருக்கு. ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்புக்கு பச்சரிசி மாவு நாலு டம்ளர் எடுத்துக்கணும். இதை வந்து நல்லா மிதமான தீயில் நல்லா வறுத்துக்கணும். வறுத்து ஆற வச்சுட்டு இது கூட சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், எள்ளு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா கலந்துக்கலாம் ஒரு முறை. பாருங்கள், சூடான எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதோட தேவையான அளவுக்கு தேங்காய் பால் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பின்னாடி இந்த முறுக்கு அச்சில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். எண்ணெய் வந்து சூடான பிறகு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு தான் நம்ம முறுக்கு செய்யணும். அப்போ தான் நல்லா உள்ளே வெந்து கிறிஸ்பியாக வரும், இல்லைன்னா மேலே வந்து கருகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே செய்யுங்க. ரொம்பவே டேஸ்டான முறுக்கு சூப்பராக தயாரிச்சு பாருங்கள். அடுத்து இனிப்பு சீடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி மாவு வறுத்தது தான், எள்ளு ஒரு ஸ்பூன், வறுத்து அரைச்ச உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக தேங்காய் துருவல் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு வெல்லத்துக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பாகு மாதிரி காய்ச்சிக்கலாம். அதையும் சூடாக கலந்துக்கலாம். கொஞ்சம் ஆறின பின்னாடி இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த மாவு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டிட்டு சூடான எண்ணெயில் நம்ம பொரிச்சோம்னா வெல்லம் சீடை சூப்பராக தயாராகிடும். அடுத்து உப்பு சீடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு கப்பு பச்சரிசி, எள் எடுத்துக்கோங்க, உளுத்தம்பருப்பு வறுத்து அரைச்சது, தேங்காய் பூ வறுத்தது அதையும் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துக்கலாம். இதோட சூடான எண்ணெயை நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, மாவு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம எண்ணெயில் பொரித்தோம்னா உப்பு சீடை சூப்பராக தயாராகிடும். இப்படி தாங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் எல்லாத்தையும் செஞ்சேன். பாருங்கள், ரொம்ப டேஸ்டான உப்பு சீடை தயாராகிடுச்சு.